கங்குவா ஆயுத பூஜை அக்டோபர் 10 அன்னைக்கு சோலோவர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய கலெக்ஷன் அல்லனா கிட்டத்தட்ட 1000 கோடி வசூல். ஒரே ரிசல்ட்டு, பாசிட்டிவான ரிசல்ட்டு, மிகப்பெரிய அளவில் 5 லாங்குவேஜ்லேயும் கிடச்சிதுன்னா சாதாரணமாக 1000 கோடி வசூல் அல்லலாம் அப்படின்னு தான் அவங்க வந்து கணிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களோட கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி தான் வேட்டையன் படத்தை ரிலீஸ் தேதியை அறிவித்தாங்க, அதே அக்டோபர் 10. ஸோ உண்மையாலுமே மிரண்டு போயிட்டாங்க ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம். என்னடாவது இப்படி ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லையே. எப்படி பார்த்தாலும் கங்குவா படத்தோட வேட்டையன் மட்டுமில்ல, வேற எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே அதன் பாதிப்பு கங்குவாக தான் இருக்கும். ஏன்னா இது மற்ற படங்கள் மாதிரி கிடையாது, பிரம்மாண்டமான பொருட்களும் ஏகப்பட்ட பட்ஜெட், 2 வருஷம் உழைப்பு. ஸோ நிச்சயமாக இந்த படம் சோலோவாக ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு வசூலை குவிக்க முடியும். இந்த நேரத்தில் அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமே வருது அப்படின்னு பயங்கர அப்சர் ஆகிட்டாங்க. வேற வழியும் கிடையாது, இப்போ ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சே ஆகணும். ஆனால் அதுலேயும் மிகப்பெரிய குழப்பம், ஏன்னா ஆயுத பூஜைக்கு முன்னாடியும் ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி மெய்யரகன் வருது, கோட் ரிலீஸ் ஆகுது, இது மாதிரியான ஒரு பஞ்சாயத்து. சரி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம கமல் தயாரிப்பில் சிவகார்த்தி நடிச்சிக்க அமரன் படம் ரிலீஸு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் ரெட் ஜெய் நிறுவனம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது. ஸோ தியேட்டர்லாம் என்ன பண்ணாலும் கிடைக்காது, அந்த படத்துக்கு தான் ஒதுக்குவாங்க, அது தீபாவளியால். இப்போது ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கமும் ரிலீஸ் ஆகுது, அதாவது சிங்கம் மெகன் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் பூல் புலையா 3, அந்த 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுதுயா. ஸோ கண்டிப்பாக தீபாவளிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணவங்க நவம்பரில் இந்த கங்குவா படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா டிசம்பர்லேயும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா டிசம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம விடுதலை 2 வருது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமலோட தக் லைஃப் கூட ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டிசம்பருக்கு வாய்ப்பு இல்லை, நவம்பர் ஃப்ரீயாக இருக்குது, வேணால் நவம்பர் வேணால் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நவம்பர் 15ஆம் தேதியை இந்த கங்குவா படத்தோட ரிலீஸ் தேதியாக அறிவிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேயும் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு, இந்த டேட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கன்னடத்தில் மஃப்டி படத்தோட ப்ரீக்குவல் பார்த்தீங்கன்னா பைரதி ரணகள் அப்படிங்கிற படம், அந்த படத்தை ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் லேட் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த நவம்பர் மாதம் 4 வார வெள்ளிக்கிழமையும் பயங்கர ரஷ் ஆகிடும், அப்புறம் கங்குவா இந்த வருடம் ரிலீஸ் ஆகிறது மிகப்பெரிய ரிஸ்க் ஆகிடும். இதையெல்லாம் உணர்ந்து ஒரு சில நாட்கள்லேயே நவம்பர் 15ஆம் தேதி கங்குவா ரிலீஸ் அப்படின்னு அறிவிக்கலாம் அப்படின்னு ஒரு மனதாக முடிவு எடுத்துட்டாங்களாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நவம்பர் 15 கங்குவா ரிலீஸ் கரெக்டான டேட்டா இல்லை அதை விட்டாலும் ரிஸ்க் இருக்குது? ஸோ உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.